கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மலை உச்சியில் மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். திருத்தலம் அல்ல, நிதானமாக ஒவ்வொரு அடியாக எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே பிரதட்சிணம் செய்ய வேண்டிய கிரிவலம் வர வேண்டிய திருத்தலம். இந்திரலிங்கத்திற்கு சென்று நாம் வழிபடும் பொழுது நம்முடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய கிழக்கு திசையிலே ஏதேனும் தோஷம் இருந்தால் அந்த தோஷமானது நீங்கிவிடும் என்கிறார்கள் பெரியோர்கள். கிழக்கு திசையிலே நம் இல்லத்திலே கீழ் திசையிலே ஏதேனும் குறை இருந்தால் கூட இந்திரலிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக அந்த குறையை நீக்கிக் கொள்ள முடியும். இந்திரலிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக அடுத்ததாக தென்கிழக்கு திசையிலே அக்னிலிங்கம் என்கின்ற அந்த லிங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோ அக்னிலிங்கத்தை பற்றி பேசும் பொழுது அகண்ட தீபத்திற்காக நெய்யை ஊற்றிக்கொண்டிருக்கின்ற அந்த திருக்காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு அகன்ற பாத்திரம் வைத்து அந்த பாத்திரத்திலே சுத்தமான பசு நெய்யை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அகண்ட தீபம் இங்கே ஏற்றப்படும். அர்த்தநாரீஸ்வரராக இறைவன் எழுந்தருளுகின்ற அந்த நொடியிலே இந்த அகண்ட தீபமானது ஏற்றப்படும். இந்த அகண்ட தீபமானது ஏற்றப்பட்ட பின்பே மலை உச்சியிலே திரு கார்த்திகை தீபமானது ஏற்றப்படும். இந்த அகண்ட தீபத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நெய்யினை அந்த அகன்ற பாத்திரத்திலே ஊற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அக்னிலிங்கத்தை தரிசிப்பதன் மூலமாக கிரிவலம் வரும்பொழுது தென்கிழக்கு திசையிலே நேர் மலையினுடைய நேர் தென்கிழக்கு திசையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த அக்னிலிங்கத்தை தரிசிப்பதன் மூலமாக நம் வீட்டிலே அக்னி திக்கிலே பொதுவாக அக்னி திக்கிலே சமையலறையை அமைத்திருப்போம். அந்த அக்னி திக்கிலே ஏதேனும் குறை இருந்தால் அந்த குறைகள் அத்தனையும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தெற்கு திசையிலே யமலிங்கம் யமபயம் போக்குகின்ற அந்த தென் திசையிலே யமதர்மராஜன் இறைவனை லிங்க வடிவமாக பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்பார்கள். தெற்கு திசையிலே உள்ள அந்த யமலிங்கத்தை தரிசிப்பதன் மூலமாக யம பயம் என்பது நமக்கு நீங்கிவிடும். மரண பயம் என்பது நீங்கி எப்பொழுது மரணித்து விடுவோமோ என்கின்ற அந்த பயமானது நீங்கி இறைவனினுடைய அந்த அருட்பார்வையினாலே ஞானத்தை அடைய முடியும் என்கிறார்கள் யமலிங்கத்தை தரிசிப்பதன் மூலமாக. தென்மேற்கு திசையிலே நிருதிலிங்கம்